சித்த மருத்துவத்தின் தந்தையான குரு அகத்திய மகரிஷி முதலான சித்தர்களை வணங்கி பஞ்ச பூதங்களை போற்றி இனியவை இன்று நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம் குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆண்களுக்கும் பல காரணங்களை உருவாக்குது பெண்களுக்கும் பல காரணங்களால் உருவாகுது முக்கியமாக பெண்களுக்கு இந்த குழந்தையின்மை பிரச்சனை உருவாகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது கர்ப்பப்பை சார்ந்த கட்டிகள் இருக்கிறது சினைப்பையில் நீர்க்கட்டிகள் இருக்கிறது கர்ப்பப்பையில் சதை கட்டிகள் இருக்கிறது இரத்த கட்டிகள்னு சொல்லக்கூடிய சாக்லேட் சிஸ்ட் இருக்கிறது கர்ப்பப்பையில் நோய் தொற்றுக்கள் மாதிரி என்டோமெட்ரைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது இது எல்லாம் நமக்கு வந்து கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய காரணங்கள்னாலேயும் ஹார்மோன் பிரச்சனைகள்னாலேயும் உருவாகக்கூடிய குழந்தையின்மைக்கான காரணம் அதில் முக்கியமான ஒரு காரணம் நம்ம இயற்கை கருத்தரிப்பு முறையே பண்ண முடியாது செயற்கை கருத்தரிப்பு முறை மட்டும்தான் இதுக்கு பயன்படும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா குழந்தையின்மைக்கான முக்கியமான காரணம் கருக்குழாய் அடைப்பு தான் ஃபெலோப்பியன் டியூபல் பிளாக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த டியூபல் பிளாக்கை நம்ம இயற்கையான முறையிலேயே நிவர்த்தி பண்ணிக்க முடியும் அப்படிங்கும் பொழுது முதல்ல இந்த ஃபெலோப்பியன் டியூபல் பிளாக் ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன கருக்குழாய் அடைப்பு எதனால் உருவாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்மளுடைய தாய்மார்கள் இன்றைக்கி அவங்களுடைய இளம் பெண்களை வந்து வளர்த்துற விதத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் சிறு சிறு தவறுகள் பண்ணிடுறாங்க குடும்பத்தோட ஒரு விஷயத்துக்காக கோயிலுக்கு போகிறோம் ஒரு குலதெய்வ வழிபாடு இருக்குது நம்ம வீட்டில் நிறைய விசேஷங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா பீரியட்ஸ் இயற்கையாக வர வேண்டிய நாட்களை தள்ளி போடுறதுக்காக சில மாத்திரைகளை வாங்கி கொடுக்குறாங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையிலிருந்து உருவாகக்கூடிய அந்த ரத்தம் நமக்கு கீழ் நோக்கி மட்டும்தான் வெளியாகணும் அதுதான் பீரியட்ஸ் பிளட் வெளியாகிற விதம் அந்த மாதிரி மாத்திரைகளை நம்ம எடுத்துக்கும் பொழுது என்ன ஆகும்னா அந்த ரத்தம் மேல் நோக்கி போக ஆரம்பிக்கும் ரிவர்ஸாக போக ஆரம்பிக்கும் அப்போ என்ன ஆகும்னா நம்மளுடைய கருக்குழாய் மூலியமாக அது போயிட்டு நம்மளுடைய கர்ப்பப்பைக்குள்ளே அது ஸ்பில்லாக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி விதத்தில் தான் இந்த எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த கட்டிகள் உருவாகுது இதே எண்டோமெட்ரியோசிஸ் நம்மளுடைய கருக்குழாய்களுக்குள்ள உருவாகும் விதத்தில் இந்த டியூபல் பிளாக் உருவாகுது இந்த டியூபல் பிளாக் உருவாகிறதுனால ஏன் அடைப்பு ஏற்பட்டு அந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் நம்ம செயற்கை முறைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம கணவன் மனைவி சேர்ந்து இயற்கையாக ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் பதினைந்து நாட்களுக்கு மேலே எட்டு நாட்களுக்குள்ள கருமுட்டை கருக்குழாயை வந்து அடையும் அதே மாதிரி ஆண்களுடைய விந்து நீரும் கருக்குழாயை வந்து அடையும் கருக்குழாயில் தான் ஆணோடைய விந்து நீரும் பெண்ணோடைய கருமுட்டையும் சேர்ந்து ஒரு கருவாக மாறும் ஸோ எப்போ கருமுட்டையும் உயிரணுவும் சேர்ந்து ஒரு சிசுவாக கருவாக மாற ஆரம்பிக்கக்கூடிய இடம் வந்து நமக்கு கருக்குழாய் தான் ஸோ அந்த இடத்துல இருந்து அது முறையாக நீந்தி கர்ப்பப்பைய அடையணும் இதுதான் வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம் சப்போஸ் நம்ம கருக்குழாயில் ஃபெலோப்பியன் டியூப்பில் எங்கேயாவது ஒரு இடத்துல அடைப்பு பிளாக் இருக்கும் பொழுது உருவான அந்த எம்பிரியோ கரு வந்து நீந்தி கர்ப்பப்பைய அடைய முடியாமல் போகும் அப்போ என்ன ஆகும்னா அது கருக்குழாயிலேயே வளர்ந்து 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 பெருசாயிட்டு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்குமே நமக்கு அது தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது ஒரு நாற்பத்தைந்து நாள் அறுபது நாளில் போயிட்டு வயிறு வலிக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஸ்கேன் பண்ணும்பொழுது மட்டும்தான் கருக்குழாய் அடைப்பு இருக்குது அதனால் கருக்குழாயிலேயே கர்ப்பம் உருவாயிடுச்சு எக்டோபிக் ப்ரெக்னென்சின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் என்ன ஆகும்னா அந்த கர்ப்பப்பையினுடைய கருக்குழாய் வந்து வெடிச்சு அந்த இடத்துலையே நம்ம அதை வந்து சர்ஜரி பண்ணி அந்த கருக்குழாயோடைய டியூப் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறோம் அந்த கர்ப்பப்பையினுடைய ஃபெலோப்பியன் டியூப்பை வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கான நிலைக்கு தள்ளப்படுறோம் அப்போது ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு டியூப்லேயும் அடைப்பிருந்து இந்த மாதிரியான கர்ப்பம் எக்டோபிக் ப்ரெக்னன்சி உருவாகி நம்ம ரெண்டு டியூப்பையும் எடுக்க வேண்டிய நிலை ஒன்று ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக செயற்கை கருத்தரிப்பு மட்டும்தான் ஒரு இருக்கும் இதே ஒரு பக்க டியூப்பில் அடைப்பு இருக்கு இல்லை ரெண்டு பக்க டியூப்லேயும் அடைப்பு இருக்கு முன்னாடியே நமக்கு டியூப்வெல் டெஸ்ட் நம்ம பண்ணும் பொழுது நமக்கு இந்த மாதிரி ஹிஸ்ட்ரோசால்ஃபேன்ஜியோகிராஃபி ஹெச்எஸ்ஜின்னு சொல்லுவோம் அந்த டெஸ்ட் பண்ணும்பொழுது ரெண்டு பக்க டியூப்லேயும் அடைப்பு இருக்க நம்ம ஃபைன் பண்ணிட்டோன்னு சொன்னால் இயற்கையான முறையிலேயே அந்த கர்ப்பப்பையினுடைய அடைப்பை நம்மளால் சரி பண்ண முடியும் சப்போஸ் இந்த ஒரு பக்க டியூப் அடைச்சி ஒரு பக்க டியூப் வந்து ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டோம் இன்னொரு பக்க டியூப் அடைப்பில் இருக்குன்னாலும் நம்மளால் நிச்சயமாக இயற்கையான முறையில் அந்த கர்ப்பத்தை உருவாக்குறதுக்கான வழிகளை உருவாக்க முடியும் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளுடைய கர்ப்பப்பையில் சித்தர்கள் சொன்ன திருமூலர் சொன்ன கருக்கடை வைத்தியங்கிற மருத்துவ முறையில் கர்ப்பப்பைக்குள்ள பல நோய்கள் உருவாகுதுன்னு சொல்கிறாரு குறிப்பாக கிருமிகள் உருவாகுது கர்ப்பப்பைக்குள்ள நிறைய கிருமி தொற்றுகள் ஏற்படுது அதே மாதிரி பாசி படிவங்கள் உருவாகுது கட்டிகள் உருவாகுது சதைக்கட்டிகள் உருவாகுது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளால் நிவர்த்தி பண்ண முடியுங்கிறத திருமூலர் மாதிரி சித்தர்களும் யாக்கோபு மாதிரியான சித்தர்களும் பல மருந்துகளை கொடுத்துருக்காங்க நம்மளுடைய பீரியட்ஸ் டைமில் நம்ம அந்த மருந்துகளை எடுத்துக்கிறது மூலியமாக அந்த அடைப்புகள் எல்லாமே நிவர்த்தி ஆகி மாதாந்திர ருதுலையே வெளிப்படுற மாதிரியான மருந்துகளை நம்மளால் கொடுக்க முடியும் அதுக்கு சித்த மருத்துவத்தில் மலைவேம்பாதி தைல மாதிரியான மருந்துகளை பிரயோகப்படுத்தி நம்மளால் அந்த கர்ப்பப்பை குழாய் அடைப்பு ஃபெலோப்பியன் டியூபல் பிளாக் அதில் இருந்து நம்மனால் நம்மளை நம்மளே காப்பாற்றிக்க முடியும் அதனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இளம் தலைமுறையினர் பெண்கள் ரொம்ப சின்ன வயசில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க உடனே கல்யாணம் பண்ணி ஒரு ஆறு மாதத்தில் நம்ம வந்து கர்ப்பப்பையில் வந்து ஹெச்எஸ்ஜி பாருங்கள் குழந்தை உடனே ஹெச்எஸ்ஜி பார்ப்பாங்க ரெண்டு டியூப்லேயும் அடைப்பு இருக்குன்னு சொன்ன உடனே நம்ம எடுத்த உடனே ஆர்டிஃபிஷியல் டெக்னிக்ஸ் போய் கர்ப்பம் தரிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கருக்குழாய் அடைப்பு இருக்குங்கும் பொழுது நிச்சயமா நம்ம கரெக்டான மருந்துகளை பிரயோகப்படுத்தி ரெண்டு மூன்று நான்கு மாதங்களுக்குள்ளேயே உங்களுடைய கர்ப்பப்பை குழாய் அடைப்பை சரி பண்ணி இயற்கையான முறையில் நம்மளால கருத்தணிக்க முடியும் அதுக்கு முதல்ல நீங்கள் சின்ன வயசுல இருந்தே தாய்மார்கள் அந்த குழந்தைகளுக்கு பீரியட்ஸ் தள்ளி போறதுக்குன்னு மருந்து வாங்கி கொடுக்கறது பீரியட்ஸ் நிறுத்துறதுக்குன்னு மருந்து வாங்கி கொடுக்கிறது இந்த மாதிரி முறைகளை எல்லாம் நம்ம தவிர்த்துடணும் இயற்கையான முறையிலேயே நம்ம பயணம் பண்ணணும் ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன மருந்து வாழ்நாள் முழுவதும் அவங்கள வந்து கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு நோயாக மாறிடக்கூடாது அதுக்காக நம்ம கவனமாக இருந்து நம்ம பெண் பிள்ளைகளை ஆரோக்கியமாக வளர்த்தி இயற்கையான முறையில் கருத்தரிப்பை உருவாக்கி நல்ல ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கணும் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்